புதுச்சேரி அருகே வாத்து பண்ணையில் 5 சிறுமிகளை கட்டி போட்டு கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது. இது தொடர்பாக உரிமையாளர் அவருடைய மகன் உட்பட 6 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டும் உள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கீழ் சத்தியமங்கலத்தை சேர்ந்தவர்தான் கன்னியப்பன், வயது 53. இவர் கோர்க்காடு ஏரிக்கரையில் வாத்து பண்ணை வைத்துள்ளார். இங்கு வேலை செய்யவும் பிற பகுதிகளுக்கு தோட்ட வேலைக்கு அனுப்பி வைக்கவும் வெளியூரிலிருந்து சிறுமிகள் உட்பட பலரை கொத்தடிமேலாக அழைத்து வந்து பணியிலும் ஈடுபடுத்தி வந்துள்ளனர். இந்த பணியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சில குடும்பத்தினர் ஈடுபடுத்தப்பட்டும் உள்ளனர். இதில் 7 வயது முதல் 14 வயது வரையுள்ள சிறுமிகளும் அடங்குவார்கள். இவர்களை திருச்சிற்றம்பலம், கூட்டுரோடு, வானூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாத்து மேய்க்க அனுப்பியும் உள்ளனர். சம்பவத்தன்று தமிழக பகுதியில் இரு சிறுமிகள் வாத்து மேய்ப்பதை கண்ட சமூக ஆர்வலர் அவர்களை மீட்டு புதுச்சேரியில் உள்ள ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு அனுப்பியும் வைத்தார். அங்கு அவர்களிடம் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை கேட்டுள்ளனர். ஆனால் தங்களிடம் எந்த ஆவணங்களும் இல்லை என்றும், எங்களைப் போல பல சிறுமிகளை வீட்டில் அடைத்து பண்ணை தொழிலுக்கு பயன்படுத்துவதாகவும், தங்களை பலர் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அதிர்ச்சி தகவலையும் தெரிவித்தனர். இது குறித்து குழந்தைகள் நலக்குழு தலைவரான ராஜேந்திரனிடம் புகாரும் அளிக்கப்பட்டது. அவரது தலைமையிலான குழுவினர் அந்த வாத்து பண்ணைக்கு ஆய்வு சென்ற போதுதான் அங்கிருந்த கன்னியப்பனின் மனைவியான சுபா சிறுமிகளை வீட்டில் மறைத்து வைத்து இங்கு யாரும் இல்லை என கூறியிருக்கிறார். சந்தேகமடைந்த நலக்குழு காவல்துறை உதவியுடன் சுபாவை பிடித்து விசாரணை நடத்தியது. இதில் மேலும் 3 சிறுமிகள் வீட்டில் அடைத்து வைத்திருப்பதை ஒப்பும் கொண்டார். பின்னர் அந்த சிறுமிகளை மீட்டு குழந்தைகள் பாதுகாப்பத்தில் தங்கவும் வைத்தனர். அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் ரூபாய் 3000 வாத்து மேய்க்க கொத்தடிமேலாக வைத்திருந்ததும் அவர்கள் இருளர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில்தான் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த சிறுமிகள் பண்ணையில் வைத்து தங்களை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியதாகவும், பலர் கூட்டு பலாத்காரம் செய்ததாகவும் தெரிவித்தனர். ஒரு அறையில் வைத்து பூட்டி விடுவதோடு சாப்பாடு மட்டும் கொடுக்கப்படும், மற்றபடி அவர்கள் வெளியே செல்ல அனுமதி இல்லை என்றும், அவர்களை தொடர்ந்து மறைத்தே வைத்துள்ளனர். கன்னியப்பன் உட்பட பலரும் சிறுமிகளை கஞ்சா, மது போதை பொருட்களை கொடுத்து தொடர்ந்து பலாத்காரம் செய்து சீரழித்தும் உள்ளனர். திரைப்படங்களில் வருவதைப் போன்று சிறுமிகளை கட்டி வைத்து சிறுவர்கள் உட்பட 14 பேர் கூட்டு பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து பல நாட்கள் இப்படியே செய்து வந்ததால் அந்த சிறுமிகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டும் உள்ளனர். தற்போது அவர்களுக்கு கவுன்சிலிங் அடிக்கப்பட்டும் வருகிறது. பலாத்காரத்தால் ஒரு சிறுமி கர்ப்பமடைந்திருப்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கிறது. தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் உள்ளார். இது குறித்து குழந்தைகள் நலக்குழுவினர் மங்களம் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தனர். மேற்கு எஸ்பியான ரங்கநாதனின் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டரான சரண்யா விசாரணை நடத்தினார். முதற்கட்டமாக சிறுமிகள் அடையாளம் காட்டிய கீழ்சாத்தாம் மங்கலத்தைச் சேர்ந்த வாத்து பண்ணை உரிமையாளரான கன்னியப்பன், அவரது மகனான ராஜ்குமார் வயது 27, உறவினர்களான பசுபதி வயது 24, பண்ணை ஊழியர்களான ஐயனார் வயது 23, சிவா வயது 22, மூர்த்தி வயது 20 ஆகிய 6 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள மேலும் பலரையும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.